سبحان الله والحمد لله لا اله الا الله الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் யா பாகியல் ஹயர் அகுபில் வயா பாகிய ஷர் رواه ரவாகு திருமிதி குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீக தொலுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்குறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நான் இன்ஷால்லா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகிலிருந்து நபிமார்களின் வாழ்வு தரும் படிப்பினைகள்ங்கிற தலைப்பில் இன்ஷால்லா தொடர்ச்சியாக பேசுவேன் அதுக்கடையில் எடுத்த உனையும் வரலாறு சொன்னால் நல்லா இருக்காதா இல்லையா அதனால் ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய சில அடிப்படை கடமைகள் சில இபாதத்துகள் அதுகளை வலியுறுத்தி நான் சொல்லிட்டு நான் தலைப்புக்கு இன்ஷால்லா வந்துடுவேன் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் தௌபா என்றால் என்ன இஸ்திகுஃபார் என்றால் என்ன சரியா இதுதான் இன்றைய தலைப்பு நீங்கள் இந்த வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்யுங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீல்ல அதே மாதிரி நீங்கள் இஸ்திகுஃபார் செய்யுங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீ அப்போ இந்த ரெண்டும் நிறைய பேர் வந்து ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தௌபா என்பது வேறு இஸ்திஹார் என்பது வேறு குரானை நீங்கள் படித்து பார்த்தீங்களாக்கேன் குரானில் ரெண்டையும் அல்லாஹ் செய்ய சொல்கிறான் உதாரணமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா சூராத்து நசர் நூற்றி பத்தாவது சூறா அந்த நூற்றி பத்தாவது சூறாவில் மூணாவது ஆயத்தில் ஃபசபி ஹெபி ஹந்தி ரப்பிகே வஸ்தகு ஃபிருஹு ஃபசபி உங்களுடைய ரப்பின் புகழைக்கூட நீங்கள் ரப்பை என்ன செய்யுங்கள் புகழுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸ்தகு நீங்கள் ரப்பி இடத்தில் இஸ்தீகு ஃபார் செய்யுங்கள் ரப்பி பாவ மன்னிப்பு கோருங்கள் இஸ்திகு என்று சொன்னால் என்ன பொருள் பாவ மன்னிப்பு கோருவது உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்க இஸ் இஸ்திது ஃபார் பாவமன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆயத்தில் இன்னொரு ஆயத்தில் சூரத்து தஹரியும் அறுபத்தி ஆறாவது சூரா அதில் எட்டாவது ஆயத்தில் யா ஐயு ஹல்லதி நாமனூ தூபு இலல்லாஹி ஈமான் கொண்ட மக்களே நம்பிக்கை உள்ளவர்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் அல்லாஹவிடத்திலே என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் அந்த ஆயத்தில் இஸ்திகபார் செய்யுங்கள் இந்த ஆயத்தில் தௌபா செய்யுங்கள் என்று ரெண்டும் செய்யுமாறு அல்லாஹ் பேசுகிறான் இதில் என்றால் என்ன என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கோருதல் பாவ மன்னிப்பு கேட்டல் என்று பொருள் இது நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் உதாரணமாக ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டோம் புறம்பேசிய பிறகு ஆகா மார்க்கத்துல கூடாது தப்பு புறம்பேசிட்டமே அப்படின்னு நம்முடைய மனசு வந்து உருத்துமா இல்லையா மனசு உருத்துன உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு போட்டு அதே பாவத்தை அதே புறம் எந்த பாவத்தை செய்துவோமோ செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதே பாவத்தை மறுபடியும் செய்துவிட்டால் நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டோம்ல அதுக்கு பேர் என்ன இஸ்திகுபார் புரிஞ்சா புறம் பேசிட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சுக்கிறீச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுருவோம் மன்னிப்பு கேட்டுட்டனால வாழ்க்கையில் புறமே பேசாம இருப்போம் அப்படி இருக்கணும் சரி இருக்கானே ஆனால் பேசி விடுவோமா இல்லையா அப்ப ஒரு ஒரு பாவத்தை செய்து விட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் சேம் அதே பாவத்தை செய்து விட்டால் மன்னிப்பு கேட்டோம்ல அதுக்கு பேர் என்ன இஸ்திகார் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்குதல் என்று பொருள் தௌபா என்று சொன்னால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல் மன்னிப்பு கேட்டல் மாத்திரமல்ல என்ன பொருள் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல் என்று பொருள் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு பத்து வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு மார்க்கத்தில் ஹராம் என்று தெரியும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணாரு ஒரு கட்டத்துல அல்லாவுடைய பயம் வந்துருச்சு அல்லாவுடைய பயம் யா அல்லா இனிமேல் நான் மதுவின் பக்கம் நெருங்கவே மாட்டேன் அல்லா நான் சாராயம் குடிச்சிட்டனே அதை மன்னிச்சுற அல்ல அப்படின்ட்டு அவர் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு விட்டு பிறகு மௌத்து வர அந்த மதுவின் பக்கம் அவர் நெருங்கவே இல்லை என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டார்ல அதுக்கு பேர் என்ன தௌபா புரியுதா புரியலையா அப்ப தௌபா செய்வது ஏற்றமா இஸ்திகார செய்வது சிறந்ததா ரெண்டில் எழுதி சிறந்தது தௌபா புரிஞ்சா நம்ம பாஷையில் நம்ம பார்வையில் தௌபா என்பது நூத்துக்கு நூறு மார்க் தௌபா சேர்த்து நூத்துக்கு நூறு மார்க் இசிகார் என்று சொன்னால் நூத்துக்கு நாற்பது மார்க் வாங்கி பாசா போயிருவோமா இல்லையா அப்ப பாசா போறதுக்கு வந்து இசிகார் செய்யணும் மேல் தரஜாவுக்கு போறதுக்கு என்ன செய்யணும் தௌபா செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோர்களே தாய்மார்களே நம்முடைய பாவ மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மூணு ஷருத்துக்கள் உள்ளன அந்த மூன்று ஷரத்துக்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாட தௌபா செஞ்சா தான் அல்லா என்ன செய்வான் அந்த தௌபாவை ஏத்துக்கிருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஷரத்து என்ன என்று சொன்னால் செய்த பாவத்தை எண்ணி பார்த்து வருத்தப்படணும் ஆகா இந்த பாவத்தை இந்த தப்ப செஞ்சுட்டமே அப்படின்னு வெக்கப்படணும் வருத்தப்படணும் ஒண்ணு ரெண்டாவது வருத்தப்பட்டால் மாத்திரம் போதாது செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தௌபா அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருக்க வேண்டும் செஞ்ச தப்புக்கு ரெண்டாவது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணே மூணாவது அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருக்கனே இந்த மூன்று சருத்தின் அடிப்படையில் நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்துவிட்டால் நாம் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமான பாவங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் கண்டிப்பாக விடுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்ம தௌபா ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்னாவது மனிதன் மனிதனுக்கு செய்த பாவங்கள் ரெண்டாவது மனிதன் அல்லாவுக்கு செய்த பாவங்கள் இதுல மனிதன் அல்லாவுக்கு செய்த உதாரணமா அஞ்சு வேலை தொழுவனும் இல்லையா தொழுவல

இந்த காசு உங்களுக்குரியதா இந்தாங்க இந்த ஹக்கு இந்த ஹக்க நீங்க எடுத்துக்கிறங்க இனி அல்லாவுக்காக மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிபுட்டு எந்த தவறை செய்தோமோ அதற்கு பரிகாரமும் தேட வேண்டும் சம்பந்தப்பட்டவரிடத்தில் மன்னிப்பும் கேட்க வேண்டும் கேட்டுவிட்டு அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவா மன்னிச்சிருவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நம்ம செஞ்ச எல்லா பாவமா இருந்தாலே அல்லாஹ் வந்து கண்டிப்பா தௌபா செஞ்சா மன்னிச்சிடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சிறுக்கை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுக்கை அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா மன்னிப்பான் குரால் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் சூரத்துன் நிசா நாலாவது சூறாவில நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இன்னல்லாஹ லா எகு ஃபிரு யூஷர கபிகி வ எகுஃபிரு மாதூன தாளி கிழமை யஷா நிச்சயமாக அல்லாஹ் சிறுக்கு பண்ணுவதை மன்னிக்க மாட்டான் அல்லாஹுக்கு இணை வைத்தலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் லா எகு ஃபியூரு லா அந்த இணை வைத்தலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப இந்த ஆயத்தை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன சிறுக்கை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னுட்டு சொல்றாங்க இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லுகுறது என்று சொன்னால் சிறுக்கையும் அல்லாஹ் மன்னிப்பான் எப்ப அல்லாஹ் மன்னிப்பான் செய்து விட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவான் என்னிட்ட கேட்டிக்கலாக்கேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதமான சகாபாக்கள் சிறுக்கு செய்தவர்கள் இல்லையா ஓரிரு சகாபாக்களை பொறுத்தவரை உதாரணமாக அபுவக்கர் சித்தி கரலியல்லா உனகே அவங்க வரலாறை படித்து பார்த்தா அவங்க சிறுக்கே பண்ணல ஆனால் உமர் பின் ஹத்தா வரலையே அல்லாஹோனகே இன்னும் பல நிறைய சகாபாக்களை படித்து பார்த்த யாராக்கு என்ன பண்ணாங்க சிறுக்கு பண்ணாங்க அப்போ சிறுக்கு பண்ணிவிட்டு அந்த பண்ணிவிட்டு அந்த சிறுக்குக்கு அல்லாட்டை மன்னிப்பு கேட்டா அல்லா என்ன செஞ்சிடுவான் கண்டிப்பாக மன்னிச்சிருவான் எந்த சிறுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொன்ன சிறுக்கு பண்ணிட்டு அல்லாட்ட மன்னிப்பே கேட்காம அதே நிலையில் மௌத்தாகிவிட்டால் அதே நிலையில் வஃத் ஆகிவிட்டால் அதை என்ன செய்ய மாட்டா மன்னிக்க மாட்டா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைதான் நீங்கள் எந்த பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் சொல்லவில்லை அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குரான் சூரத்து சுமர் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின்

அல்லாவுடைய கருணை விஷயத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் பேசுகிறான் அநியாயம் செய்த மக்களே பாவிகளே பாவத்தில் வரவு பெரிய பாவிகளே என்று கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய ரஹமத் விஷயத்தில் நீங்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப தொழாத மக்களே லா தக்கனத்துவம் இல்லா பொய் பேசியவர்களே லா தக்கனத்து மிர்ரஹமத்தில்லா புறம் பேசியவர்களே லா தக்கனத்து மிர்ரஹமத்தில்லா இன்னும் சொல்ல போனால் விபச்சாரம் செய்தவர்களே விபச்சாரம் செய்தவர்களே லா தக்கனத்து மிர்ரஹமத்தில்லா அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் ஏன் என்று சொன்னால் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன் நிச்சயமாக நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமேன் திருமறை குரானில் பேசுகிறான் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அல்லாவிடத்திலே திருந்தி மீண்டு தௌபா செய்துவிட்டால் அந்த பாவங்களை ஜினா ஜீனா உள்பட எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலே அல்ல என்ன பண்ணிருவான் மன்னிச்சிருவான் என்று திருமறை குரான் பேசுகிறது இதை திருமறை குரானில் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹு யுரீது வாய் யதூபா அலைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே விரும்புகிறான் அல்லாஹுடைய விருப்பம் என்ன அப்படி சொன்னேன் அல்லாவுடைய விருப்பம் என்ன மன்னிக்க கூடாது தண்டிக்கனு நரகத்துல தூக்கி போடனு அது வந்து அல்லாஹுக்கு ஆசை இல்ல அல்லாகுடைய ஆசை என்ன அல்லாஹுடைய விருப்பம் என்ன அல்லாஹுட விருப்பத்தை அல்லாஹே பேசுகிறான் அல்லாஹு யுரீது வாய் யதூபா அலைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப நம்மளை வந்து அல்லாஹ் அல்லா தான் விரும்புறோம் என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து அழகான ஆதாரம் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பா மன்னிச்சாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு பதிவு பண்றேன் இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ரசூல் சலா அலி செல்லம் முந்திய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்திய அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு வகி மூலமாக அறிவிக்கிறான் அந்த வகி மூலமாக அறிவிக்கப்பட்ட பனு இசர வேலர்கள் பனு இசர வேலர்கள் ஒருத்தர் வந்து இருந்தார் இது நெசமா நடந்த சம்பவம் அல்லா ரசூல்லாவுக்கு வகிய அறிவிக்கிறான் ரசூல் சாஸ்திரம் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க இந்த செய்தியை வரலாற்று செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க முன்னால் நடந்த ஒரு வரலாற்று செய்தியில ஒரு முஸ்லிம் ஒரு நான் முஸ்லிம் அல்ல அவர் யாரு ஒரு முஸ்லிம் வாழ்ந்தார் அந்த முஸ்லிம் ஒரு வியாபாரி அந்த முஸ்லிம் எந்த வியாபாரம் செய்தார் என்று சொன்னால் துணி வியாபாரம் செய்தார் என்ன துணி என்று சொன்னால் கஃன் துணி கஃன் துணியை ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்தார் அந்த கஃன் துணியை அவர் போய் வாங்கணுமா இல்லையா அவர் எங்க போய் கவன போய் வாங்குவாரா சொன்ன எங்க போய் வாங்குவாரா ஒருவர் வஃத் ஆகிவிட்டால் அவரை குளிப்பாட்டி கஃன் இட்டு அடக்க பண்ணிடுவாங்கல்ல அடக்க பண்ணிட்டு வந்துட்ட பிறகு இரவோடு இரவாக நைட்ல போய் அந்த கபூரை தோண்டுவார் இது நடந்த சம்பவம் நைட்ல போய் யாருமே இல்லாத சமயத்துல நைட்ல போய் கபூரை தோண்டி அந்த புது கஃபன்ருக்கு இருக்கு பாத்தியாலா அத வந்து திருடி கொண்டு வந்துருவாரு அப்ப அவருடைய வேலை கஃபனுடைய கஃபனை திருடுவது கஃபனை திருடி பிசினஸ் பண்றது கஃபனை திருடி பிசினஸ் பண்றது இந்த காரியத்தை ஒருவர் செய்து கொண்டிருந்தார் செய்தவர் நான் முஸ்லிம் அல்ல செஞ்சது யாரே ஒரு முஸ்லிம் செய்தார் இதை ரசூல் சொல்றாங்க இந்த மாதிரி கஃபான திருடி வாழ்க்கை முழுசா அந்த ஆள் பிசினஸ் பண்ணா முஸ்லிம் கடைசியில் அந்த கடைசி நேரத்தில் அல்லாவுடைய பயம் அவனுக்கு வந்து விட்டது இவ்வளவு பெரிய அசிங்கமான இவ்வளவு பெரிய தப்பை செஞ்சுட்டமே அல்லா நம்ம மன்னிக்க மாட்டானே தண்டிச்சிருவானே அல்லாவுடைய அதாவது தாங்க முடியாது அப்படின்னு கடைசியில பயப்படுறார் பயந்து பிள்ளைங்களுக்கு சொல்லுவாரு நான் மரணித்து விட்டால் என்னை அடக்க மண்ணாம என்ன பண்ணுங்க தீயிட்டு எரித்து விடுங்கள் தீயிட்டு எரிச்சு என் சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாதிய கடல்ல கரைச்சு விட்டுருங்க மீதிய காற்று அடிக்குமா இல்லையா அந்த காத்துல தூய் விட்டுருங்க ஏன் அப்படின்னு சொன்னா என்னை அடக்க மண்டா முன்கர்ணக்கிற மலக்குகள் வருவாங்க கேள்வி கேட்பாங்க அல்லாவுடைய அதாபு வந்தரு கபூருடைய அதாபு என்னால தாங்க முடியாது

அவனை அல்லாஹ் மறுபடியும் எழுப்புவானா இல்லையா எழுப்பி அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பானா மாஹமலக்க அலல்லதி சனாத்த நீ இந்த காரியத்தை செய்ய சொன்னாய் எந்த காரியம் நான் மரணித்து விட்டால் தீயிட்டு என்னை எரித்து விடுங்கள் சாம்பலாக்கி விடுங்கள் அந்த சாம்பலை கடலிலே கரைத்து விடுங்கள் காட்டிலே தூவி விடுங்கள் என்றெல்லாம் நீ சொன்னாயே ஏன் அப்படி சொன்னாய் என்று அந்த கஃபனை திருடி பிசினஸ் பண்ணாள்ல அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான கேட்டா அதற்கு அவன் சொல்லுவான் மகாபாத்தக்க அல்லஹவே உன்னுடைய பயத்தின் காரணத்தால் இந்த வேலையை நான் செய்ய சொல்லிவிட்டேன் என்று அவன் சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனிடத்தில் சொல்லுவான் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நான் உன்னை மன்னித்து விட்டேன் எனக்கு நீ பயந்தாயா இல்லையா என்னுடைய அச்சம் இருந்ததை செஞ்சது தப்பு பிசினஸும் தப்பு கடைசி முடிவும் தப்பு ஆனா கடைசி முடிவுக்கு கெட்ட முடிவுக்கு என்ன காரணம்

கஃபனை திருடு நானே அவனை அல்லாஹ் மன்னிக்கும்போது ஏன் என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற நம்பிக்கையோடு என் அருமை சகோர்களே தாய்மார்களே நீங்கள் தௌபா செய்யுங்கள் கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் இன்னொரு ஹதீஸை இமாம் அபூதாவுத் அவர்கள் தங்களுடைய அபூதாவுதுல ஆயிரத்தி முன்னூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி

நான் என்ன அவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க வல்லாயி போட்டு சொல்லுங்க அல்லாஹ் மேல சத்தியம் சொன்னா தான் ஹரீச நம்புவேன் அப்படின்னு அழி அழி எல்லா உணவுத்தினுடைய கொள்கையாகவே வச்சுக்கிட்டாங்க யார் சொன்னாலும் நீ வல்லாயின்னு சொல்லுப்பா ஹரீச நம்புறேன் அப்படிக்கு வாங்க இது அவங்களுடைய பாலிசி ஒரு சமயத்தில் அபுபக்கர் சித்தி கலி எல்லா உணகே அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹரீச சொல்றாங்க அபுபக்கர் சித்தி கலி எல்லா உணகே யார்கிட்ட வந்து சொல்றாங்க யார்கிட்ட வந்து சொல்றாங்க அலி அலி அல்லாஹ் அனுகுட்ட வந்து ஒரு ஹதீஸ் வந்து சொல்றாங்க சொல்லும்போது போது பாலிசி என்ன வல்லாஹி போட வைக்கணுமா இல்லையா திணறாரு ஏன் திணறாரு அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அனுகு மிகப்பெரிய சஹாபி வாப்பா வைஸ் அபுபக்கர் சித்திக்கு அலிக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு மூத்தவர் அலியை விட இருபத்தி ஏழு வயசு மூத்தவர் யாரே அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அனுகு தந்தைக்கு நிகரானவர் நபிகள் நாயகத்தோடு கூட கூட இருந்தவரே ரசூல் சாஹிசல்லாம் அன என்று சொல்லி நான் என்று சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க அபுபக்கர் நானும் அபுபக்கரும் நானும் அபுபக்கரும் என்று சொல்லப்பட்ட இந்த செய்யுதுனா அபுபக்கர் சித்தி கலையெல்லாம் அணுகு வந்து அலிட்ட ஒரு ஹதீச சொன்ன உடனேயுமே இவர்கிட்ட போய் எப்படி சத்திய வாங்குறது அப்படின்ட்டு அப்படி யோசிக்கிறார் தடுமாறுறாரு கடைசியில சத்தியம் வாங்கல அபுபக்கர் சித்தி என்ன செய்யல அவங்க சத்தியம் வாங்கல அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபுபக்கர் சித்தி கலந்து எல்லா அலிபின் அபி தாலி விட்ட ஒரு ஹதீஸ் சொல்றாங்க மாமின் அபுதின் யுதினிபு தம்பை ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அவனுடைய உள்ள உறுத்துகிறது அப்படி உறுத்தக்கூடிய காரணத்தால் தௌபா செய்ய வேண்டுகிறான் தௌபா செய்ய எப்படி தௌபா சொன்னா சொன்னில் துஹூரா அழகான முறையில் அவன் ஒலு செய்கிறான் ஒரு பாவத்தை செஞ்சா மனசு உறுத்துணிச்சு அழகான முறையில தௌபா செஞ்சா ரெண்டு ரக்காத் தொழுதா ரெண்டு ரக்காத்தை அவன் தொழுது விட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று ரெண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டு அழகான முறையில் ஒலு செஞ்சு ரெண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டு பாவம் செய்தானே அந்த பாவி அந்த பாவி அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் இல்லாஹ் கஃபரல்லாஹுலஹு கண்டிப்பாக அவனை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற நபிகள் நாயகம் செல்லும் என்னட்ட சொன்னாங்க என்று அபுபக்கர் சித்தி கலையெல்லாம் ஏட்ட சொல்றாங்க அலிபின் அபி தாலிப சொன்னாங்க என்ற இந்த ஹதீசை இமாம அபுதாவது வந்து பதிவு பண்றாங்க அதே மாதிரி புகாரில பாத்தியலாக்கு ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உரையின் கடைசி ஹதீஸாக இந்த உரையின் கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸை நான் ஆக்கிக் கொள்கிறேன் ரசூல் சொல்றாங்க அதானி திபுரியில் வலையிசலாம் இப்போது என்னிடத்தில் திபுரியில் அவர்கள் வந்தார்கள் ஃப பஷரணி எனக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்ன நற்செய்தி என்று சொன்னால் மம்மாத்த லா ஈஸ்வரிக்கு வில்லாஹி தஹலல் ஜன்னா யாரு சிறுக்கு பண்ணாமல் யார் சிறுக்கு பண்ணாமல் சிறுக்கு பண்ணாத நிலையில் வஃபாத்தாகி விட்டாரோ அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் சொர்க்கம் சென்று விடுவார் அப்படின்று ரசூலுல்லாவுக்கு சொன்னது யாரே

அவன் சொர்க்கத்துக்கு போய்விடுவானா என்கிற சந்தேகத்தை ரசூல் சலாஹ் அலிசல்லாம் யார்ட்ட கேட்டாங்க ஜிப்ரல் அலி சலாத்து அதுக்கு ஜிப்ரல் சொல்லுவாங்க வையின் சரக்க வையின் சனம் அவன் விபச்சாரமே செய்திருந்தாலும் அவன் திருடியே இருந்தாலும் சிறுக்கு செய்யாமல் ஒஃபாத் ஆகிவிட்டால் அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் குறிப்பாக இந்த மாதம் இந்த ரமலான் மாசத்தை பொறுத்தவரை இதுக்கும் மினன் நார் யார் நரகவாசி என்று தீர்மானிக்கப்பட்டார்களோ நரகவாசி என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ரப்பு தன்னுடைய கருணையின் மூலமாக நான் இவரை மன்னிச்சுட்டேன் அவரை மன்னிச்சுட்டேன் அவரை மன்னிச்சுட்டேன் சொர்க்கவாசி ஆக்கிட்டேன் சொர்க்கவாசி ஆக்கிட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதாக ஹதீசுகள் பேசுகின்றன எனவே என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இந்த மாதத்தில் யா அல்லா என்னை மன்னிப்பாயாக என் மீது அன்பு காட்டுவாயாக என் மீது கருணை காட்டுவாயாக என்று நபிகள் நாயகம் செல்லும் என்னென்ன வார்த்தைகளால துவா செஞ்சாங்களோ தௌபா செஞ்சாங்களோ அது மாதிரி அதிகம் தௌபா செய்யக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் நாம் எல்லோரையும் அல்ஹாய்க்கா அழுவானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா அத்தினா ஃபித்துனியா ஹசனாத் உங்க ஃபில் ஆஹ் ரத்யஹசனா வக்கீனா அதா மன்னார் வாஹ்ரு தவானா அனில் ஹஹம்துல் இல்லாஹ் ரபிலா ஆலமீன் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்